கோபி சயின் செயற்குழு உறுப்பினராக ரவி என்பவர் இருந்து வருகிறார். இவர் முண்டியம்பாக்கத்தில் அருகே இருக்கக்கூடிய சக்கரை ஆலையில் பணிபுரிந்து வருகிறார். இன்று தனது வழக்கம் போல் தனது மனைவி அருகில் இருக்கக்கூடிய எண்ணாயிரத்தில் கண் மருத்துவராக பணிபுரிந்து வரும் நிலையில் வீட்டை பூட்டிக் கொண்டு அருகில் இருக்கக்கூடிய எண்ணாயிரத்திற்கு தனது மனைவியை காலையில் அழைத்து சென்று விட்டு மதிய உணவேலைக்காக வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அப்போது வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருக்கக்கூடிய இரண்டு அறைகளிலும் இருந்து 50,000 நகை கொள்ளையடிக்கப்பட்டு தெரிய வந்தது. இதனையடுத்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய விக்ரம் காவல் நிலையத்திற்கு ரவி புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் வீட்டின் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டப்பகுதியில் அதுவும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில வீட்டின் பின்பக்க வழியாக வந்து 50,000 நகை கொள்ளடிக்கப்பட்ட சம்பவம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த 4 பணிப்பறை அமைக்கப்பட்டு இந்த கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிற விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்று வருவது பகுதிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 50,000 கொள்ளடிக்கப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு தொடர்ந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.